நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் டைம் தமிழின் விசேட செய்திகளுடன். படகு விபத்தில் இறந்தவர்களுக்காக கிண்ணியாவில் இன்று துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. கிண்ணியா குறிஞ்சா கிணியாற்றில் கடந்த 2021 11/23 தேதி ஏற்பட்ட கோர விபத்தில் உயிரிழந்த மற்றும் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு அனுதாபங்களை தெரிவிக்கும் முகமாகவும் குறிஞ்சாக்கேணி மக்களின் பாதுகாப்புக்கு அரசாங்கத்திடம் பல கோரிக்கைகளை முன்வைத்தும் கிண்ணியா பிரதேச சபை மற்றும் கிண்ணியா நகரசபை மக்களால் இன்று துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது கிண்ணியாவிலுள்ள 66 பாடசாலைகளும் மாணவர்கள் ஆசிரியர்கள் வரவையின்றி மூடப்பட்டிருந்தன. அரச மற்றும் தனியார் திணைக்களங்களும் ஊழியர்களின் வரவில்லையால் இயங்கவில்லை. பயணிகள் போக்குவரத்து சேவைகள் எதுவும் இடம்பெறவில்லை. இதன்போது கிண்ணியாவிலுள்ள 66 பாடசாலைகளும் மாணவர்கள் ஆசிரியர்கள் வரவையின்றி மூடப்பட்டிருந்தன. அரச மற்றும் தனியார் திணைக்களங்களும் ஊழியர்களின் வரவில்லையால் இயங்கவில்லை. பயணிகள் போக்குவரத்து சேவைகள் எதுவும் இடம்பெறவில்லை. வீதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் இழுத்து மூடப்பட்டிருந்தன. வைத்தியசாலைகளில் வளமை போன்ற சேவைகள் நடைபெற்றன. மக்கள் வீடுகளிலும் வீதிகளிலும் வெள்ளை கொடிகளை ஏற்றி தங்களுடைய துக்கத்தினை வெளிப்படுத்தியிருந்தனர். அதேபோன்று மறைந்தவர்களின் ஈடேற்றத்திற்காக வேண்டி இன்றைய தினம் மக்கள் நோன்பு நோற்று வீடுகளில் இருந்தவாறு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது.